தேவனுடைய ராஜ்யங்கிறது யாரும் கேட்ட வச்சு பூட்டி வச்சுக்கிட்டு விட மாட்டேன்னு சொல்லல, திறந்து வச்சிருக்குது. வாங்க விசுவாசிங்கள், உள்ள வரலாம். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள உங்களுடைய இருதய சிம்மாசனத்தில் அவருக்கு இடம் கொடுங்கள். அவர் உங்களை ஆண்டு கொள்ளட்டும், அவருடைய ராஜ்யம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரட்டும். அவருடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியில செய்யப்படட்டும். உங்கள் இந்த பூலோக வாழ்க்கை நரகமாயிருப்பது மாறி பரலோகத்தை போல மாற்றப்படட்டும். நீரே அன்பு கூறுவே, மகிழுவேன் நீதமுமில், உம்மையல்லாமல் தேவன் யார், என் கண்மலை கோட்டையும் நீரே. என் வேலம் நீரே அன்பு கூறுவே, மகிழுவேன் நீதா முமில், உம்மையல்லாமல் தேவன் யார், என் கண்மலை கோட்டையும் நடத்தும் பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரியில் ஊழிய பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். விண்ணப்ப படிவம் பெற பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 494, சென்னை 7, அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். வழிமறிச்சு கேட்கிறாங்க, ஏன்னா உயிர்த்தெழுதல் பற்றிலாம் நம்பிக்கை இருக்காது, பற்றிலாம் பிரசங்கம் பண்றாரு. அப்ப நீ உயிர்த்தெழுதல் உயிர்த்தெழுதல் என்று இதுக்கு பதில் சொல்லணும்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கறாங்க. அந்த யூதர் மத்தியில் ஒரு வழக்கம் இருந்தது, ஒருவன் கல்யாணம் பண்ணி செத்து போயிட்டான்னா சீக்கிரமா, அவனுடைய தம்பி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அவனுக்கு சந்தானம் ஒரு பிள்ளையை பெற்று தன்னுடைய அண்ணனுக்கு அப்படி ஒரு வம்சத்தை ஏற்படுத்தி தர வேணும்னு ஒரு வழக்கம் இருந்தது. அதை செஞ்சாங்க நிறைய பேர். பையன் இறந்துட்டா அவனுடைய தம்பியை கட்டி வைப்பாங்க, ஏன்னா ஒரு வம்சம் உருவாகட்டும், வம்சம் இல்லாமல் இறந்து போயிட்டானேன்னு. அப்படி ஒரு வீட்டில் இவங்க சொல்கிறாங்க, கேள்வி பாருங்கள், ஒரு பொண்ணு இருந்தான், கல்யாணம் பண்ணான், அவன் செத்து போயிட்டான், தம்பி கல்யாணம் பண்ணான், அவனும் செத்து போயிட்டான்,
அப்புறம் மூணாவது ஆள் கல்யாணம் பண்ணா அவனும் செத்து போயிட்டான். நாலாவது ஆள் கல்யாணம் பண்ணா அவனும் செத்து போயிட்டான். யாருக்குமே பிள்ளை இல்லை. அஞ்சாவது ஆள் கல்யாணம் பண்ணா அவனும் செத்து போயிட்டான். ஆறாவது ஆள் கல்யாணம் பண்ணி அவனும் செத்து போயிட்டான். ஏழாவது ஆள் கல்யாணம் பண்ணி அவனும் செத்து போயிட்டான். கடைசியில் இந்த பெண்ணும் செத்து போயிட்டா. ரொம்ப சந்தோஷம். என்ன கேள்வி பாருங்க, ஏன் நடக்கக்கூடிய காரியமா அது? கேட்குறப்போ தெரியுது சிக்கலான பேர் வழிங்க வேணும்னே சிக்க வைக்கிறதுக்குன்னே கேட்குறாங்க. சிக்க வைக்கிறதுனே கேட்குறாங்க. இப்படி ஒரு கேள்வி பாருங்க. அதுக்கு தான் ரொம்ப சாமர்த்தியமாக இயேசு பதில் சொல்கிறார். உயிர் தெழுதில்லை, அவரெல்லாம் தேவதூதர்கள் போல இருப்பாங்க, உனக்கு சுத்தமாக அறிவே இல்லைன்ட்டார். உனக்கு பைபிள் அறிவும் இல்லை, உனக்கு தேவனுடைய வல்லமையை பற்றி அறிவும் இல்லை. உயிர் தெழுதில் எப்படி இருப்பாங்கன்னு இப்படி தான் இருப்பாங்க. அதில் அப்போ இப்போ பெண் கொடுக்கறதும் வாங்குறதும் எல்லாம் கிடையாது. யாத்தி ஒரு உயிர் தெழுதில் போயிட்டு வா அப்படின்ட்டார். அதுவும் இல்லாமல் உயிர் தெழுதில் ஆணித்தரமாக எடுத்து சொல்லிட்டார். தேவன் வந்து ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப் என்கிற இவர்களுடைய தேவன் சொல்லியிருக்குது. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு செத்து போயிட்டவங்கன்னு நினைக்காத, அவங்க அங்கே இருக்கிறாங்க, ஆண்டவரோட உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுடைய சரீரமும் மறுபடியும் எழுப்பப்பட்டு அவர்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும். அப்படிப்பட்டவர்களுடைய தேவன் அவர். அவர் செத்து போனவங்களுடைய தேவன் இல்லை. உயிர் தெழுதல் பைபிளில் இருக்குதுன்றதை நிரூபிச்சுட்டு பேசாமல் போயிட்டே இருக்க, அதை பார்த்துட்டு தான் இவன் வந்தான் முதல்ல. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னா, இயேசு வந்து அவன்கிட்ட சொல்கிறார் பாருங்க, பிரதான கற்பனை என்னன்னு கேட்குறான். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, தேவனை முழு மனதோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவர்கள் அன்பு கூறணும். அதன் பிறகு உன்னில் அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. இந்த ரெண்டு கற்பனை தான், இதை காட்டிலும் பெரிய கற்பனை எதுவும் கிடையாதுன்னு சொன்னார். இவன் பதில் சொல்கிறான், அவர் சொன்னதுக்கு பதில் சொல்கிறான் பாருங்கள். 32வது வசனத்தில் அதற்கு வேத பாரகன், இந்த பதிலை கொஞ்சம் கவனிக்கணும், ஏன்னா அதில் இவன் ஒன்று ஆட் பண்ணுறான், அது ரொம்ப அவசியம், அதனால் கவனிங்க. வேத பாரகன், சரிதான் போதுகிறேன், நீர் சொன்னது சத்தியம், ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவருக்கு அன்பு கூறுவதும், தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கலும். என்ன ஆட் பண்ணுறாங்க, இந்த சர்வாங்க தகனம் விஷயம் அதை அவர் சொல்லவே இல்லை. இவன் என்ன சொல்கிறான், திரும்ப அவர்கிட்ட சொல்லும்போது அவர் சொன்னதே சொல்கிறான், முதலாவது கற்பனை இது, ரெண்டாவது கற்பனை இது, டோட்டலி ரைட், இதுதான் சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை காட்டிலும் முக்கியமாக இருக்கிறதுன்னு அப்படி முடிக்கிறான். அந்த ஒரு லைன் எவ்வளோ பெரிய முக்கியம் பாருங்கள். ஏன்னா அது வந்து அவன் எப்படி புரிஞ்சுக்கிட்டான் தேவன் சொல்ல இயேசு சொன்னதுங்கிறது ரொம்ப விளங்குதுங்க. எப்படி புரிஞ்சுக்கிட்டான் அவன், மற்றவங்களுக்கெல்லாம் இது புரியல, இது இன்னும் புரிஞ்சுக்கிட்டான் பாருங்கள். மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, காலையில் ஒரு பலி, சாயந்தரம் ஒரு பலி, இந்த பாவம் செஞ்சால் ஒரு பலி, அது தப்பு செய்தால் இன்னொரு பலி அப்படின்னு பலிட்டே இருக்கிறாங்க. அவங்க என்ன கடைசியில் என்ன நினச்சிட்டாங்க, ஏதாவது ஒரு தப்பு நான் பேசாமல் போய் பலியிடியா சரியாக போய்டுவான்லாம் இன்றைக்கி நினைக்கிறாங்க இல்லையா. ஒரு தப்பு செஞ்சினா ஒரு நாலு நல்லது செய், தப்பு கேன்சல் ஆகிடும். ஒரு தப்புக்கு நாலு நல்லது செஞ்சினா தப்பு கேன்சல் ஆகி இவனுக்கு மெரிட் கூடிடுமாக்கும், அதனால் அப்படி செய்ய பண்ணுறாங்க. அது மாதிரி ஆட்கள் டெவலப் ஆகிட்டாங்க பழைய ஏற்பாட்டு காலத்தில். அதுக்கு என்ன தப்பு செஞ்சுட்டா பரவாயில்ல, பலியிட்டுக்கலாம் வா, சாயந்தரம் நல்ல காலை மாடை பிடிச்சிடுவா, அடித்து தள்ளிடுவோம், கத்தரை கொடுத்துருவோம், கத்தரை திருப்தி ஆயிடுவார் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூடு அவங்களுக்குள்ள. பலிகளை பற்றி ஒரு என்னென்ன அந்த அர்த்தத்தை விட்டுட்டாங்க. பலிகளை கடவுள் எது கொடுத்தாரு, பிரமாணத்தை கொடுத்தாரு, நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. அதை செய்யும்போது செய்ய முடியலங்கிறத அவன் கண்டுபிடிப்பான். ஒரு மனுஷனாலும் அதை செய்ய முடியாது. செய்ய முடியலன்றதை கண்டுபிடிச்சவொன்னா, ஐயோ ஆண்டவரே நான் குற்றவாளி, கற்பனையை மீறிட்டனே, நான் பாவியாச்சே, என்னை மன்னிக்கணுமே அப்படின்னு சொல்லும்போது சும்மா ஒன்றும் மன்னிக்க முடியாது. பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும், தண்டனை அனுபவிக்கணும். தண்டிச்சா இவனே இவனே சேர்த்து போயிடுவோம், அவ்வளோதான், அதுக்கப்புறம் எங்கே வாழ்கிறது இவன். அப்போ அதனால தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு பலிங்கிற ஒரு முறைமையை ஏற்படுத்தி எப்படி உன்னுடைய பாவங்களை வருங்காலத்தில் நான் மன்னிக்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் அதை போதிக்கிறதுக்காக பலியிட சொன்னார். இந்த பலின்றது அதுக்காக தான். அந்த பலியை இடும்போதெல்லாம் இந்த பலியே பாவத்தை போக்குதுன்னு அவன் நினைக்கல. இதை போல ஒரு பூரண பலியை தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். சொந்த குமாரனை இயேசுவை எனக்காக அனுப்ப போகிறாரு. அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாக சிலுவையில் எனக்காக மரித்து என்னுடைய பாவங்களையெல்லாம் போக்கக்கூடிய பலியாக ஒரே தரம் அவர் பலியிடப்படுவார். அந்த ஒரு பலியை எடுத்து காண்பிக்கிறது தான் இத்தனை பலி தினந்தோறும் இட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன் அந்த பலி, நான் கீழ்ப்படியாமல் போனேன், நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் தேவனை நேசிக்க வேண்டிய விதத்தில் நேசிக்கலை, அன்பு கூற வேண்டிய விதத்தில் அன்பு கூறல, முழு பலத்தோடு முழு மனதோடு முழு ஆத்மாவோடுன்னு சொல்லியிருக்குது, அப்படிலாம் அன்பு கூறலை நானே, பாவம் செஞ்சிட்டேன், ஆகவே எனக்கு
தண்டனை இருக்குது. அந்த தண்டனையை தான் அந்த பலி ஏற்றுக்கொள்ளுகிறது. அந்த தண்டனை இயேசுவே ஏற்றுக்கொள்வார், ஒரு நாள் எனக்கு ரட்சிப்பு உண்டாகும் சொல்லி. இதை காட்டுறதுக்கு தான் அந்த காலத்தில் பலிகள் உண்டாயிருந்தது. அப்போ இவன் என்னத்தை அங்கீகரிக்கிறான்? இவன் என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, எனக்கு என்ன நோக்கம்னு வழங்கிடுது. நோக்கம் வந்து நான் பலியிடணுன்றது இல்லை. பலியை நீர் கொடுத்தீர், பழைய ஏற்பாட்டில் பலியிட சொன்னீர், ஆனால் பலியிட்டே கடன்றதுனால பலியிட சொல்ல. உடைய நோக்கம் என்ன? நீ பாவின்னு எனக்கு காண்பிக்க விரும்புகிறீரே, எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வேணுன்றதை காண்பிக்க விரும்புகிறீரே, என்னுடைய சுவாபம் மாறணும், நான் கடவுள் அன்பு கூடுறவனாக மாறணும், மற்ற எல்லாத்தின் மேலேயும் எனக்கு அன்பு இருக்குது, ஆசை இருக்குது, இச்சை இருக்குது, அதெல்லாம் மாறி கடவுளை முழு பலத்தோடு முழு மனதோடு முழு ஆத்மாவோடு அன்பு கூடுறவனாக நான் மாற வேண்டும், பிறனையும் என்ன நேசிக்கிறது போல நான் நேசிக்கணும், எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் தேவாண்டவரே, நான் பாவியாக இருக்கிறேன், அந்த பெரிய மாற்றம் எனக்கு தேவைங்கிறத காட்டுறதுக்காக அந்த மாற்றத்தை உண்டு பண்ணதான் நம்முடைய குமாரன் அனுப்புகிறீர், அவர் பலியாக போறாரு, அது மூலமா தான் நான் மாற்றப்பட போறேன், நான் முழு பலத்தோடு முழு பலத்தோடு உண்மையை நேசிக்க போறேன், எல்லாரையும் நேசிக்க போறேன், அப்படிப்பட்டவனா மாறப்போறன்றத காட்டுறதுக்காக தான் இதெல்லாம் அப்படிங்கிறத அவன் நல்லா புரிஞ்சுக்கிட்டான். புரிஞ்சுக்கிட்டதுனால தான் சொல்றான், தேவனை முழு பலத்தோடு நேசிக்கிறதும் பிறரை நேசிக்கிறதும் தான் சர்வாங்க தகன பலியை காட்டிலும் மேலானது என்று சொல்கிறான். ஏசு அவனுக்கு ஒரு ஏசு அவனை ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா ரொம்ப இன்சைட்ஃபுல்லாக இருக்கிறான், அவன் ரொம்ப அர்த்தம் விளங்கினவனாக இருக்கிறான். அடே அப்பா, ரொம்ப சப்ஜெக்ட் நல்லா விளங்குது இவனுக்குன்னு அவனை ரொம்ப பாராட்டுறா இருப்பாருங்க. அவன் மேலே ரொம்ப ஒரு பிரியம் ஆயிடுச்சு அவருக்கு. பிரமாணம்னா என்னென்னு விளங்குது, பலினா என்னென்னு விளங்குது, பலியை காட்டிலும் கீழ்ப்படிதல் தான் மேலுன்றது விளங்குது. நல்ல பிரின்சிபிள்ஸ் எல்லாம் நல்லா விளங்குது அவனுக்கு. உண்மையாக இயேசு என்ன பிரசங்கம் பண்ண வந்தாரோ அதை நல்லா புரிந்து கொண்டான் பாருங்க, விளங்குது. சரி, இவ்வளோ புரிந்து கொண்டவன் ஏன் உள்ளே போகாமல் இன்னும் வெளியே நிற்கிறான்? இதுதான் கடைசி. இவ்வளோ புரிஞ்சுக்கிட்டானே, இருந்தாலும் வெளியே தானே நிற்கிறான், உள்ளே போகவே இல்லையே. நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்லன்றாரு. இவ்வளோ புரிஞ்சுக்கிட்டானே, பாராட்டுறாரு இயேசு, ஆனால் நீ உள்ளே வந்துட்டே ரொம்ப சந்தோஷம்னு சொல்லலையே, இன்னும் வெளியே தானே நிற்கிறான். ஏன் வெளியே நிற்கிறான் அவன்? ஏன் வெளியே நிற்கிறான்னா, ஒரு பிரச்சனை அவனுக்கு. இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இன்றைக்கி இருக்குது, அதனால தான் இதுக்கு வரணும். என்ன பிரச்சனை? ஹிஸ் இன்ட்ரெஸ்ட் வாஸ் ஓன்லி அகடமிக் அண்ட் ஓன்லி இன்டலெக்சுவல். அவனுக்கு வெறும் அறிவுபூர்வமாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இந்த சப்ஜெக்ட் மேலே. கடவுளுங்கிறது ஒரு சப்ஜெக்ட், லாங்கிறது ஒரு சப்ஜெக்ட், சாக்ரிஃபைஸஸ்ன்றது ஒரு சப்ஜெக்ட், ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ன்றது ஒரு சப்ஜெக்ட் அவனுக்கு. ஹலோ, சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி படிச்சிருக்கான் அவன். நம்ம காலேஜில் படித்தா படிக்கிறோம் இல்லையா சப்ஜெக்டு, அது படித்து அதில் சொல்கிறத படித்து எழுதுனா தான் நமக்கு மார்க் கொடுப்பாங்க. அதனால் பேசாமல் அவன் சொல்கிறத நம்புறமோ இல்லையா, அதில் படித்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பேசாமல் எழுதி மார்க்கை வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும், டிகிரியை வாங்கிட்டு. அப்படி தான் இவன் படிக்கிறான். இவனுக்கு வந்து இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏன்னா வேத பாரகன் ஸ்கிரிப்சர்ஸ் எழுதுகிறவன், அதை வந்து காப்பி பண்ணுறவன், இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ரொம்ப அகடமிக் இன்ட்ரெஸ்ட், அது ஒரு இன்டலெக்சுவல் இன்ட்ரெஸ்ட், அறிவுபூர்வமான ஒரு இன்ட்ரெஸ்ட்டை ஒழிய அதுக்கு மேலே போக மாட்டேந்து. அதுக்கு மேலே போகிறதுனா என்ன பாருங்க, கற்பனை பற்றி தானே டிஸ்கஷனே, எது பிரதான கற்பனைன்னு கேட்குறான். அப்போ இவன் வந்து மைண்டே கற்பனையில் மூழ்கி இருக்குது, அதை பற்றி தான் நாளெல்லாம் பேசுவானுங்கன்னு நினைக்கிறேன், டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், பத்து கற்பனை வச்சுக்கிட்டு. அதனால தான் அந்த கேள்வி கேட்குறான், பிரதான கற்பனை எதுன்னு. ஏன்னா யூதர்கள் மத்தியில் அது பெரிய ஒரு சப்ஜெக்ட், அது பெரிய ஒரு அகடமிக் சப்ஜெக்ட் மாதிரி. அதை மைண்டில் வச்சுட்டு தான் கேட்குறான் இவன். கேட்டு இவரும் பதில் சொல்லிட்டாரு. அந்த பதில் இவனுக்கு நல்லா புரியுது. அதை இன்னும் டெவலப் பண்ணி இவன் பதில் சொல்கிறான், விளங்கிருச்சுன்றதை காண்பிக்கிற விதத்தில் பதில் சொல்கிறான். ஆனால் உண்மையாகவே ஃபுல் டிஸ்டன்ஸ் போல அவன், எவ்வளோ தூரம் போகணுமோ அந்த பதில் எடுத்துகிட்டு அவ்வளோ தூரம் போகல. அவனுக்கு உண்மையாக விளங்கிருந்துச்சுன்னா அவன் என்ன பண்ணியிருக்கணும், ஆண்டவரே நீ சொல்கிற முழு பலத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் தேவநாயகத்தில் அன்பு உருவாயாக, கத்தர் ஒருவரே அவர்கள் அன்பு உருவாயாக, உன்னில் அன்பு உறுதல் பிறரிலும் அன்பு உருவாயாகனு எழுதியிருக்குதே, இதுதான் பிரதான கற்பனை, நான் முழுசும் ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரு பிரச்சனை, இந்த முதலாவது கற்பனையே நானே கடைபிடிக்காமல் இருக்கிறேனே இன்னும் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு அவன் வந்திருக்கணும் நியாயமானபடி. ஏன் அவன் அந்த கன்க்ளூஷனுக்கு வரல, அந்த முடிவுக்கு ஏன் வரலன்னா, வெறும் அகடமிக் இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு, வெறும் சப்ஜெக்ட் மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டை ஒழிய ஒரு ப்ராக்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவர் சொன்னதை பார்த்து கைத்தட்டி ரசிக்கிறவன் இவன், ஆனால் அவர் சொன்னது என் வாழ்க்கைக்கு பொருந்தும் என்கிறதை கவனிக்காதவன். என் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தணும், இது என்னுடைய பாவத்தை வெளிப்படுத்துகிறது, நான் எப்படி குறைவுபட்டிருக்கிறேன்றதை வெளிப்படுத்துது, நான் முழு மனதோடு நேசிக்கலையே,
கத்தர் ஒருவரேன்னு சொல்லியிருக்குது, ஆனால் எதையோ நான் கடவுளை மாதிரி வச்சு வணங்கிட்டு இருக்கிறேன். அதை நேசிக்கிறேன், இதை நேசிக்கிறேன், இதை ரொம்ப நேசிக்கிறேன், அதை ரொம்ப நேசிக்கிறேன், அது பின்னால் போகிறேன், இது பின்னால் போகிறேன், இது எனக்கு முக்கியமாக இருக்குது, அது முக்கியமாக இருக்குது, கோயிலுக்கும் போகிறேன். ஆனால் பிரதான கற்பனை என்ன? கோயிலுக்கும் போன்றதில்ல. பிரதான கற்பனை என்ன? முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் டோட்டலாக 100% தேவனாகிய கர்த்தர் பேரில் அன்பு உருவாயாக. அப்படி நான் நேசிக்கலையே, ஆகவே எனக்குள் ஒரு குறை இருக்கிறது என்கிற முடிவுக்கு அவன் வந்திருக்கணும். ஏன் முடிவுக்கு வரல? வெறும் ஒரு இன்டலெக்சுவலாக பார்க்குறான், ஒரு சப்ஜெக்ட் மாதிரி பார்க்குறான ஒழிய அவன் அந்த தன்னுடைய வாழ்க்கையோடு அதை சம்மந்தப்படுத்த முடியாதவனாக இருக்கிறான். நிறைய பேர் அந்த நிலையில் இருக்காங்க. இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி கிறிஸ்தவ பிரசங்கம் கேட்குறாங்க, சொல்லுவாங்க ரொம்ப நல்லா டாப்பாக இருக்குதுங்க நீங்கள் சொல்கிறது, ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ரசித்து நான் கேட்பேன். விடுறதில்ல, சந்தோஷம், ரசித்து கேளுங்க. ஆனால் ரசித்து கேட்கறதுக்காக நான் பிரசங்கம் பண்ணிட்டுருக்கிறேன். ஹலோ, ருசித்து பார்க்குறதுக்கு பிரசங்கம் பண்ணிட்டுருக்கிறேன். இன்றைக்கெல்லாம் பிரியாணியை பற்றி நான் பிரசங்கம் பண்ணுவீங்க. நான் இந்த மாதிரி பிரியாணி பண்ணேனாக்கோ, நான் ஊர்லேயே உலகத்துலேயே இந்த மாதிரி ஏன் மாதிரி பிரியாணி வரவே வராதாக்கோ, நான் பண்ணேனாக்கோ, இவ்வளோ பேர் நல்லா சாப்பிட்டாங்களாக்கும், என்ன மாதிரி எவனுமே பண்ணது கிடையாதாக்கும், இதுக்கு பெரிய அவார்டே கொடுக்கலாமாக்கும், உலக மகா பிரியாணி மேக்கராக்கும் நான்னு அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் ரசித்து கேட்டால் போதுப்பா, அப்புறம் நான் அதை ஆக்கி நீங்கள் ருசித்து பார்க்க வேணாமா? ஹலோ, இருக்கிறீங்களா? ரசித்து பிரசங்களை கேட்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன், இது ரசித்து கேட்குற பிரசங்கம் இல்லை, ரசித்து கேளுங்க வேணாம் இல்லை. ஆனால் அதை ரசித்து கேட்கும்போது நான் ருசித்து பார்க்கணும்னு ஒரு இது உண்டாகலைன்னா அப்புறம் சரியாக கேட்கலன்னு அர்த்தம், சரியாக விளங்கலன்னு அர்த்தம். அது விளங்காதனால தான் வெறும் ரசிக்கிறதோட போயிடுச்சு, ருசிக்கிற அனுபவம் இல்லை. இவனும் வெறும் ரசிகன், ருசிக்கலை, வெறும் ரசிகன், இயேசுனுடைய ஃபேன். இவன் வெறும் ரசிகர் போல இருக்க, அவர் ருசிக்கிறாரா என்னமோ யாருக்குண்டா ருசிக்கணும். எத்தனை பேர் ருசிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், ருசித்து பாருங்கள். எதுக்கு பிரசங்கம் பண்றோம்? எதுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லிட்டு இருக்கிறோம்? நீங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், இது சத்தியம், இது உண்மை. அவனுக்கு முன்னால சத்தியத்தை அப்படியே வெளிப்படுத்துகிறார். தேவனாகிய கர்த்தரை முழு மனதோடு முழு பலனோடு முழு ஆத்மாவோடு அன்பு கூறுவாயாக, உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசிப்பாயாக. இதை தவிர வேற கற்பனை கிடையாது, இதுவே பிரதான கற்பனைன்னு சொல்றாரு. உடனே அவன் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே எனக்கு உதவி தேவை, நான் நினைக்கிறேன் நீர் அதுக்கு தான் வந்திருக்கிறீர்னு. பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்த தேவ குமாரன் நீர், மாம்சத்தில் வெளிப்பட்டவர் நீர், எனக்காக உங்களுடைய ரத்தத்தை சிந்திய பாவத்தை போக்கி எனக்கு புது சுவாபத்தை தாரும், பழையவர்கள் ஒழிந்து போயிட்டும், எனக்கு அது மேலே இது மேலே எல்லாத்தின் மேலே இருக்கிற இச்சையும் ஆசையும் பாசமும் நீங்கி உன் மேலே முழு மனதோடு நான் அன்புகிறோம், என்ன மாற்றாண்டவரே என்னால் முடியல, அப்படி இருக்க முடியல, அப்படி நான் இல்லைங்கிறத உணர்றேன் என்று அப்படி மாற்றும், என்னை புது மனுஷனாக மாற்றும், பழையவர்கள் ஒழிந்து போயிட்டும், எல்லாம் புதிதாகட்டும் என்று அவன் மண்டிட்டு வேண்டி இருக்க வேண்டும். அதனால தான் உள்ள வரல, என்ன ரொம்ப லெக்சர் கேட்குற மாதிரி கேட்டு போயிட்டான், ஒரு பார்லிமெண்ட்ரி டிபேட்டை ரசிக்கிற மாதிரி ரசிச்சுட்டு போயிட்டான். அவ்வளோதான், அவர் கேட்டான், என்ன அடி அடித்தார் பார்த்தியா, நச்சுன்னு வச்சார். அந்த பதிலை கேட்டியா நீ? எவ்வளோ நல்லா இருந்தது. நாளைக்கு வரலாம், இன்னொரு சப்ஜெக்ட் ஏதாவது பேசுவார். இவ்வளோதான் இவனுக்கு, இவனுடைய வாழ்க்கையோடு எப்படி சம்மந்தப்பட்டிருக்குன்னு தெரியல. அதனால தான் சொல்கிறாரு, நீ தேவனுடைய ராவ விஜயத்துக்கு தூரமானவன் அல்ல. கிட்ட வந்துட்டப்பா, ஆனால் பிரயோஜனம் இல்லை, இன்னும் உள்ள வரணும். நான் சொல்கிறேன், இன்றைக்கும் நிறைய கிட்ட வந்துருக்கிறாங்க, உள்ளே வரல. கிட்ட வந்து பிரயோஜனம் இல்லை, உள்ளே வரணும். பிரியாணி பற்றி கேட்டு பிரயோஜனம் இல்லை, இருந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லணும். ஹலோ, சாப்பிட்டு பார்த்தா விட மாட்டீங்க, திருப்பி திருப்பி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க, வாயில் வச்சுட்டா அந்த ருசி விடாது, அதுக்கு அடிமை ஆகிடுவீங்க. ஏன்னா இது உலகத்திலே சிறந்த பிரியாணியை காட்டிலும் சிறந்தது. இது இது வாழ்வழிக்கக்கூடிய வார்த்தை, நித்திய ஜீவனை உங்களுக்குள்ள உண்டாக்கக்கூடிய வசனங்கள்.
தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ள இருக்கிறீங்களா வெளியே இருக்கிறீங்களா? எவ்வளவு தூரத்தில் இருக்கிறீங்க? கிட்ட இருக்கீங்களா தூரமா இருக்கிறீங்களா? சில சொல்லலாம், ஐயோ நான் ரொம்ப தூங்கி சொன்னீங்களா அதே மாதிரி தாங்க எனக்கு ஆண்டவரை பற்றி ஒன்றும் தெரியல. இந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் சர்ச்சுக்கு வந்திருக்கேன், இது வரைக்கும் நான் சர்ச்சுக்கே போனதில்லை, எல்லாமே புதுசாக இருக்கு, உங்கள் பிரசங்கம் ஜபங்க எல்லாம் எல்லாமே புதுசாக இருக்கு, யாரும் ஒன்றுமே வழங்கலை. ரொம்ப சந்தோஷம், டக்குன்னு வந்துடலாம் உள்ள. தேவனுடைய ராஜ்யங்கிறது யாரும் கேட்ட வச்சு பூட்டி வச்சுக்கிட்டு விட மாட்டேன்னு சொல்லலை, திறந்து வச்சிருக்குது. வாங்க விசுவாசிங்கள் உள்ள வரலாம். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய இருதய சிம்மாசனத்தில் அவருக்கு இடம் கொடுங்கள். அவர் உங்களை ஆண்டு கொள்ளட்டும். அவருடைய ராஜ்யம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வரட்டும். அவருடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படட்டும். உங்கள் இந்த பூலோக வாழ்க்கை நரகமாயிருப்பது மாறி பரலோகத்தை போல மாற்றப்படட்டும். நாம் எழுந்து நிற்போம். கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹாலேலூயா. பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மண்டையில் வருகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையில் எங்கள் உள்ளங்களோடு பேசினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். தூரமானவன் அல்ல என்று சொன்னீர். இன்றைக்கு தூரமாக இல்லாமல் கிட்டே இருக்கிறவர்கள் நிறைய இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். டெலிவிஷன் மூலமாகவும் இணையதளத்தின் மூலமாகவும் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் அநேகர். இன்றைக்கு இந்த ஆலயத்துக்கூட சிலர் வந்திருக்கலாம். அப்படி தூரமானவன் அல்ல என்று அழைக்கப்படுகிறவர்களாக இருக்கலாம். இன்றைக்கு அவர்கள் கிட்ட இருப்பது மட்டுமல்ல, உள்ளே இருப்பவர்களாய் மாறட்டும். கர்த்தாவே, இருதயத்தை திறந்து கொடுக்கட்டும். இயேசு உள்ளத்தில் பிரவேசிக்கட்டும். தேவனுடைய ராஜ்யம் அவருடைய வாழ்க்கையில் வந்து அவருடைய சித்தம் செய்யப்படட்டும். வாழ்க்கை பரலோகம் போல மாறட்டும். பரலோக இன்பம், சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, எல்லா தேவ ஆசீர்வாதங்களும் அவருடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்கட்டும். உடைய வல்லமையான கிரியை அவருடைய வாழ்க்கையில் நடப்பிப்பீராக, அவர்கள் ஆசீர்வதிப்பீராக. உடைய ராஜ்யங்களுடைய தேவையெல்லாம் சந்திக்கிறது. எண்ணத்தை புசிப்போம், குடிப்போம், உடுத்துவோம் என்பதற்கு கவலைப்படாதீர்கள். உங்கள் பரலோகப்பிதா இதெல்லாம் அறிந்து இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்னிருக்கிறதே. எப்போ ஏற்பட்ட இந்த அற்புதமான ராஜ்யம் ஆண்டவரே, இதை அறிந்து கொள்ள மனக்கண்கள் திறகப்படட்டும். இந்த ராஜ்யம் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் வரட்டும், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் வரட்டும், ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளும் வரட்டும். கர்த்தாவே, இந்த ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்கள் அவள் ஆட்கொள்ளட்டும். உமக்கு எல்லா கனமையுமே துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக, ஆமென். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள் என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள் இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள் என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள் இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள் என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள் இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள் என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள், ஆண்டவர் இயேசுவை உயர்த்திடுங்கள். ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள், ஆண்டவர் இயேசுவை உயர்த்திடுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள் என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள் இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள். இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்மந்தரவர், அவர் இரக்கங்கள் காலை தோறும் புதியவைகள். நல்லவர் என்று பாராட்டுங்கள், கர்த்தர் நல்லவர் என்று பாராட்டுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள் என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள் இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள் என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள்.
கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை வைப்போம் பாக்கியவா. உலகெங்கும் சென்றிடுங்கள், ஊரெங்கும் சொல்லிடுங்கள், கர்த்தர் நல்லவர் என்று பாரை சாற்றுங்கள், கர்த்தர் நல்லவர் என்று இயேசு நல்லவர் பாட்டு பாடுங்கள், என்றும் நல்ல தாளம் போடுங்கள், இயேசு நல்ல பாட்டு பாடுங்கள், என்றும் நல்ல தாளம் போடுங்கள். சாத்தானை சிலுவை மீதில் ஜெயித்தாரவர், சாவுக்கு முற்றுமாய் ஓடித்தாரவர், வல்லமைகள் பரிகரிக்க பிறந்தார். கர்த்தர் நல்லவர் என்று பாரை சாற்றுங்கள், கர்த்தர் நல்லவர் என்று பாரை சாற்றுங்கள், இயேசு நல்லவர் பாடுங்கள், என்றும் நல்ல தாளம் போடுங்கள், இயேசு நல்ல பாட்டு பாடுங்கள், என்றும் நல்ல தாளம் போடுங்கள். ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள், ஆண்டவர் இயேசுவை உயர்த்திடுங்கள், ஆனந்த கீதங்கள் பாடி